ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 49 அரசு உதவி நிதி பெறும் தொடக்க பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்த மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட கலெக்டர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. கலெக்டர் வளர்மதி தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர் பேசுகையில், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள 49 அரசு நிதி உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தின் கீழ் உணவு சமைப்பதற்கான உணவுப் பொருட்கள் தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் கூட்டுறவு துறை மூலம் வழங்கப்படும். காலை உணவு சமைக்கப்படுவதற்கான சமையற்கூடம் பள்ளிகளில் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதில் குடிநீர் விநியோகம், மின்சாரம், மின் விளக்குகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும். இத்திட்டத்திற்கான உணவுப் பொருட்களை தனியாக வைத்து பயன்படுத்த வேண்டும். இதனை மத்திய உணவு திட்டத்திற்கான உணவுப் பொருட்களுடன் வைத்து பயன்படுத்தக்கூடாது. அதே போன்று உணவுப் பொருட்கள் இருப்பு பதிவேடுகளையும் தனித்தனியாக பராமரிக்க வேண்டும். காலை உணவு திட்டத்தில் உணவு சமைக்க பள்ளியில் பயிலும் மாணவர்களின் தாயார் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். பள்ளி வேலை நாட்களில் அரசு அறிவித்துள்ள காலை உணவு பட்டியல் படி சமைக்க வேண்டும். உணவு சமைப்பவர் இயற்கை சீற்றம் போன்ற காரணங்களால் உணவு சமைப்பதற்கு வருகை தராத போது மற்றொருவரை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். தினசரி காலை 7:45 மணிக்குள் காலை உணவு தயார் செய்யப்பட வேண்டும். 8 மணிக்கு மேல் பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு உணவு வழங்க வேண்டும். குழந்தைகள் பயன்படுத்தும் தட்டு, டம்ளர் போன்றவற்றை சுத்தமாக கழுவி வெயிலில் உலர்த்தி பயன்படுத்த வேண்டும். இதை கண்காணிப்பதற்காக ஒரு பொறுப்பாசிரியரை நியமிக்க வேண்டும். காலை உணவின் தரம், சுவை ஆகியவற்றை அவர் ஆய்வு செய்த பின்னரே குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் லோகநாயகி, மகளிர் திட்ட இயக்குனர் ரவிச்சந்திரன், நீர்முக உதவியாளர் வேதமுத்து, மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உஷா, மாவட்ட கல்வி அலுவலர் பிரேமலதா மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்.